இடம் பொருள் ஏர்கடுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்லாம் இப்போ வந்து நடக்கிறதுலாம் வந்து பார்த்தா நமக்கு இந்த செவத்துலேயே போய் நங்கு நங்கு நங்குனு முட்டிக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்கும் சீரியலில் நடக்கிற விஷயங்கள். நடுவில் கொஞ்ச நாள் அப்படி இல்லாமல் கொஞ்சம் பெட்டராக போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கணேசன் விவகாரமாகட்டும் ஆலினி விவகாரமாகட்டும் வீட்டுக்குள்ளேருந்து திருப்பி வந்து கோபியும் ராதிகாவையும் கூட்டிருந்த விவகாரமாகட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கோபி இங்கே வீட்டுக்கு வந்தது எதுக்காக அப்படின்னா அவர் குடிச்சிட்டு கடந்தார், அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவர் இங்கே வீட்டில் இருக்கும்போது 400 பேர் ராதிகா கிளம்பி வந்தாங்க. அப்புறம் ராதிகா கழுத்தை பிடிச்சி வந்து வெளில தள்ளினாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு மேஜர் விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா வந்து கோபி அண்ட் ராதிகா, கோபியோட பேர் தான் அந்த வீடே இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ராதிகா உரிமையாக அந்த வீட்டில் இருக்க முடிஞ்சு. அதுக்கு பிறகும் திருப்பி போலீஸ் வந்து பஞ்சாயத்து பண்ணி ரெண்டு பேரும் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்ல, அதுக்கு பிறகு பணத்தெல்லாம் கொடுத்து இவங்க செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோபியும் ராதிகாவும் அந்த வீட்டை விட்டு போனாங்க. இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் உடம்பு சரியில்லைன்னா உங்கள் பையனை அவர் வீட்டில் போய் பார்க்க வேண்டியதான், உங்கள் பையன் வேறு வீட்டுக்கு போயிட்டார், உங்கள் மருமக உங்களை பாவமேன்னு வச்சு கூட வச்சு காப்பாற்றுறாங்க, அதான் உண்மை பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் பழகின பாசத்துக்கு உறவு பந்தம்லாம் உடஞ்சாலும் நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் மாமனாரும் மாமியாருமா பார்த்துட்டேன் அப்படின்னு இந்த ரெண்டு பெருசுங்களையும் வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து உணவு கொடுக்கறது மருந்தை கொடுக்கறது எல்லா வகையான பணிவிடைகளும் செய்கிறது எல்லாத்தையும் பாக்கியா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குமே வந்து நன்றி கடன் பாதி நேரம் கிடைக்கிறது இல்லை, பாதி நேரம் ஈஸ்வரி பேச வேண்டிய எல்லா பேச்சும் பேசுவாங்க, அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வந்து பாக்கியா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது என் பிள்ளை இங்கே கூட்டு வந்துருவேன், நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு ஓம் உங்கள் பிடிவாதத்துக்கு ஈஸ்வரியோட பிடிவாதத்துக்கு அங்கே போகாமல் இங்கே கூட்டு வந்தீங்க. அப்போவே வந்து அடுத்து ராதிகா வருவாங்கன்னா அவரெல்லாம் வரமாட்டான். முதல்ல இங்கே தாத்தா என்ன சொன்னார், ஈஸ்வரி இங்கே அவனை கூட்டு வர்றதுக்கே நான் விடமாட்டேன்னார். கூட்டு வந்தபோது என்ன சொன்னார் அப்படின்னா ஈஸ்வரி பாவம் அப்படின்னாரு. அடுத்து ராதிகா வந்தோடனே இப்போ என்ன சொல்கிறாரு, ஈஸ்வரி பாவம் அப்படிங்கிறார். இந்த மாதிரி மனுஷங்களுக்காக எதுக்காக பாக்கியா உழைச்சி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கணும். பாக்கியா கிளம்பி நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போகிறதுக்கான சுச்சுவேஷன் சீக்கிரமாகவே வரதான் போகுது. ஆனால் வந்து எந்த தன்மானம் உள்ளவனாக இருந்தாலும் ஒன்று இவங்களை வெளில போன சொல்லிடுவாங்க, போலீஸில் கேஸை கொடுத்து இவங்களை வெளில போன சொல்லிடலாம், இல்லை அப்படின்னா வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு பைய தூக்கிட்டு கிளம்பியிருப்பாங்க. ராதிகாலாம் பைய தூக்கிட்டு வரேன்னு நான் மிரட்டவா செஞ்சாங்க, நேராக பைய தூக்கிட்டு வரதான் செஞ்சாங்க. அதே மாதிரி தான் போன தடவையும் பண்ணாங்க. ஆனால் ராதி பாக்கியா மட்டும் அப்படியே நான் போகிறேன் நான் வரேன் நான் இருக்கேன் அப்படின்னு வசனம்லாம் பேசி யாராச்சும் பின்னாடி பிடிச்சிக்கப்பா என்னை விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களே தவிர ஒரு நாள் கூட ட்ரெஸ்ஸை பேக் பேக் பண்ணி நான் கிளம்புறேன்னு கிளம்புனதே கிடையாது. ஸோ என்ன கேட்டால் என் பிள்ளைங்க இங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு, சரி உங்கள் வீடு அப்படின்னா நீங்கள் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், இல்லையா நான் கிளம்பி போகிறேன்னு போகணும். போயிட்டு போகுது பெசாமி திடீர்னு வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி, சரி நீங்கள் இங்கே இருந்துங்க அது வரைக்கும் நான் பழனிசாமி வீட்டுக்கு போய் நான் தங்கிடுறேன் நான், அவர் தான் வந்து அவங்க அம்மா வேறு பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுனார், எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு வந்து தலைவலியும் மென்டல் ப்ரெஷராக தான் இருக்குது, நான் இங்கே இருந்தால் எனக்கு ஆன்சைட்டி அட்டாக் வந்துடும் போல, இவனுக்கு ரெண்டு பேரும் பேபி பேபின்னு கொஞ்சிக்கிறதும், இவங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணி எனக்கு வந்து வருமானத்துக்கு வழி இல்லாமல் பண்ண கோபிநாத்துக்கு என் மாமியார் நான் அவங்களுக்கு சோறு போடுறேன் அவங்க அவருக்கு என் காசில் ஜூஸை போட்டு பிழிஞ்சு கொடுத்து ஊட்டி விடுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தலைவலியும் மென்டல் ப்ரெஷரும் எல்லாமே வரும்போதில் இருக்குது, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும், அதனால் நான் என்ன பண்ணுறேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் நான் தங்கிக்கிறேன், தங்கிட்டு நான் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் பெரிய அடியாகும், பெரிய ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்கும். ப்ளஸ் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா கோபியாக தாங்கவே முடியாது, என்னது கோபி இங்கிட்டும் ஆசை அங்கிட்டும் ஆசைங்கிற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு, பழனிசாமியோட பேசினாலே கடுப்பில் இருக்காரு, நம்ம இங்கே இருக்கிறதுனால பழனிசாமி வீட்டில் போய் இருக்காலாம், ஐயோ வேணாம் நம்ம கிளம்பிடலாம் உடனே பழனிசாமி வீட்டுக்கு இருக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த கதை போகிற எல்லா கர்ண கொடூரமான ஆங்கிளில் இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் ஏற்கடுக்கு வணக்கம். ஸோ பாக்கியலட்சுமி சீரியல்லாம் இப்போ வந்து நடக்கிறதுலாம் வந்து பார்த்தா